எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டாபே ஃபோர் அப்படிங்கிற படத்தோட எக்ஸ்பிளேஷன் வீடியோட இரண்டாம் பாகத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா மேலே தெரிகிற ஐ ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்குறவங்களும் பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பிளேஷனோட கண்டினியூஷனுக்கு போவோம். நம்ம ஹீரோ கூப்ராக்க வைக்கப்பட்ட சூனியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் கூப்ராவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நீ பண்ணுறது சரியில்லை, எனக்கு இது சரியாக படலைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்னடி மாற்றி மாற்றி பேசுகிற, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சேன், நீ வந்து இப்படி பேசுகிற, உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீயே பார்த்தல எப்படி எப்படி இந்த மாதிரிலாம் உனக்கு பேச வந்து ஏன் நம்ப மாட்டேற இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என் மேலே சந்தேகமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி, இன்னும் ஒரே ஒரு எனக்கு சான்ஸ் கொடு, அப்புறமா கூப்ரா சரியாகலாம், நீ என்னை மட்டும் வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கூப்ராவோட அக்கா வராங்க. ஹீரோ எனக்கு ஒரு பெரிய இடம் வேணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூப்ராவோட அக்கா இந்த ஊரோட ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஒரு குருதிரை தொழுவம் இருக்குது, அங்கே போகலாம்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கூப்ராவை ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் சொல்லி இப்போ எல்லாம் கூப்ரா கூட்டிட்டு அந்த குருத தொழுவத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஹீரோ பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கூப்ரா கிட்ட உட்காந்து எத்தனை பேய் உன் கண்ணுக்கு தெரியுது, எங்கே இருக்குது, அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கூப்ரா அது எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்கா. அந்த பேய் பேர் வந்து சாரே, இங்கே தான் இருக்குன்னு சொல்ல, ஹீரோ அந்த சாரே ஜின் பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இப்போ இந்த பொண்ணு உடம்பை விட்டு போ, இல்லைனா கடவுள் உன்னை சபிச்சிடுவாரு, உன்னை அழிச்சிடுவாருன்னு சொல்ல, அப்படியே அந்த ஜின் பேய் கூப்ரா உடம்புலேருந்து வெளியே வந்து என்னது என்ன சபிச்சிடுவியா, என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஹீரோ அதையும் பார்த்துலாம் சொல்லி கூப்ராவோட அப்பா அம்மாவுக்கு சூனியம் வச்சு அந்த பேப்பர் இருக்கார் இல்லையா, அதை அரிக்கிறாரு. கூப்ராவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஜின் பேய் மேலையும் கீழையும் எகிரி குதிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த பேப்பரை எரிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு அடைச்சதும் கூப்ரா உடம்புக்குள்ள இருக்க அந்த ஜின் பேய் மேலையும் கீழே எகிரி குதிச்சு கத்த ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த பேப்பரை எரிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு அடைச்சதும் அந்த குதிரை தோழத்தில் பயங்கரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. விஷுவல்ஸ்ல ஒழுங்காவே தெரியல, ரொம்ப கேமரா ஷேக் ஆகுது. ஃபைனலி கூப்ரா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ கூப்ரா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஜின் பேய் போயிடுச்சு, செத்துருச்சு, கூப்ரா காப்பாற்றப்படுறா அப்படின்னு சொல்றா. அப்புறம் கூப்ராவை எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எல்லாம் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, ரொம்ப நன்றிங்க, நாங்கள் கூப்ராவை இவ்வளோ கேஷுவலாக பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எல்லாம் கடவுள் கிருபங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சூனியம் எங்க குடும்பம் மேல யார் வச்சது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ எதுக்குங்க அது, வேணாம் விடுங்க, கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பாரு, நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. இங்கே ஹீரோயின் தனியாக ஹீரோ கிட்டே யாரங்க சூனியம்லாம் வைக்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ யாராக வேணால் இருக்கலாமா, கூட பழகினவங்களாக இருக்கலாம், இல்லை இவங்க மேலே பொறாமல் படுறவங்களா இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், இந்த தாபேங்கிற விஷயத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாபே அப்படின்னா வந்து உலகத்தோட அழிவுன்னு அர்த்தம். தாபே அப்படிங்கிற விஷயம் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் போகும், போய் அவங்கள ஆட்கொள்ளும், அதுக்கு பேர் தான் தாபே அப்படின்னு குரானில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி இப்போ இந்த காலகட்டத்தில் அது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த காலகட்டத்தில் அது எப்படி பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் தாபி அப்படிங்கிறது இன்டர்நெட் சொல்லலாம், அது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போது, எல்லாரையும் மாட்கொள்ளுது இல்லையா, அது மூலயமா எல்லாரும் தங்களுக்கு தெரிஞ்ச சூனியத்தை நெட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் யாரை வேணால் அழிக்க முடியும்னு நினைக்கிறாங்க, அவங்க மேலே ஸ்மெல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் அப்படியா, சரி இந்த சூனியத்தெல்லாம் யார் நெட்டில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ யாராக வேணா இருக்கலாம், ஜின் பேய்களாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஆரம்பிச்சிட்டாண்டா, சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தூங்க கிளம்புறாங்க. எல்லாம் நைட்டு தூங்க போகிறாங்க. ஹீரோயின் மட்டும் நைட்டு தனியாக வெளியே நின்று ஹீரோயின் ரூம் நார்மலாக தான் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி ஒரு சூனியம்லாம் உண்மையாலுமே இருக்கும் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க கேமரா சரிஞ்சு கீழே விழுது. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுது, என்னடா அது ஜின் பேய்களை பற்றி பேசும்போது இப்படியாவது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிக்காமல் போய் படுத்துடுறாங்க. நைட் டைமில் அந்த வீட்டோட கதவை திறந்துருக்கிறத பார்க்குற ஜின் பேய் அந்த கதவை சாத்திட்டு ஹீரோயின் ரூமுக்கு போய் அங்கே இருக்க கேமராவை எடுத்துகிட்டு போய் கூப்ரா உடம்புக்குள்ளே பூக்கு அந்த கூப்ராவா புருஷன் கொண்டா இல்லையா அந்த கத்தியையும் கொடுத்து அன்றைக்கி போட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்து வீட்டுக்குள்ளே அனுப்புது. ஜின் பேயாக மாறின கூப்ரா அந்த வீட்டோட ஹாலுக்குள்ளே போய் அங்கே இருக்க கேமராவை பார்த்து 7.75 அப்படிங்கிற நம்பரை சொல்லுது. அப்போ கூப்ராவோட ஆண்டி, இந்தாம்மா கூப்ரா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, கூப்ரா உடம்புக்குள்ளே இருக்க அந்த பேய் காண்டாகி அந்த ஆண்டி மூஞ்சிலே கீறி விட்டுருது. கூப்ராவோட அம்மா கூப்ராவை காணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே இந்த ஆண்டி மூஞ்சில கீரல் வாங்கின்னு படுத்துனுக்குது. அதை பார்த்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சரி இப்போ கூப்ரா எங்கன்னு பார்க்க, கூப்ராவோட அக்கா அவன் அந்த மரத்துக்கிட்ட போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் போய் அந்த மரத்துக்கிட்ட பார்க்குறாங்க. அந்த சிலிண்டாட்டி சிம்பிள் ஒன்று இருக்கும் இல்லையா, எலும்பு வச்சு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அது மேலே அந்த கூப்ரா பொண்ணு நின்று, நான் செத்துட்டேன்னு நினச்சியா, நான் 1000 தடவை செத்தாலும் 1000 தடவை பிறந்து வருவேண்டா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ போய் அவளை மடக்கி பிடிக்கிறாரு. கூப்ரா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கேமராவை கீழே வச்சுட்டு கூப்ராவை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன்னு சொல்கிறான். ஹீரோ இல்லைம்மா இன்னும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று முடியல, ஏதோ ஒன்று இடிக்குது, என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் போதையும் உன்னால தான் ஹீரோயின் இந்த நிலைமைக்கு அவள் வந்திருக்கா, இதுக்கு மேலேயும் இவ்வளோ மோசமாக நான் விடலை, சரி என்ன பண்ணாலும் சரி நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் பார்த்துக்கிறேன், நீ சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல விட்டுட்டு ஹீரோயின் வந்து கூப்ராவோட அம்மாவையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறா. அடி பாவி, நான் பாட்டுனு சிவனே இருந்தாண்டி இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே சிக்க விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு நடந்து வீட்டுக்கு போயிடுறாப்ல. அடுத்த நாள் காலையில் விடியுது, கீரல் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நம்ம கூப்ராவோட பாட்டி சி ஆண்டி வீட்டுக்கு வராங்க. ஹீரோ கூப்ரா எப்படி இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்போ கூப்ரா எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. கூப்ராவோட ஆண்டி உள்ளே போய் உட்காந்து, என் தம்பி எப்படி செத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ நான் என்ன கேட்குறேன், இவன் என்ன சொல்கிறாப்பாரு, சரி சொல்லி தொலை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
கூப்பர பிறந்த அன்னைக்கு இவங்க தம்பி அதான் கூப்பரோட அப்பாவை கூப்பிட்டு குழந்தைய காட்டுறாங்க. கூப்பரோட அப்பா குழந்தையா இருக்க கூப்பரவை பார்த்துட்டு சாத்தனோட குழந்தைன்னு சொல்ல இந்த ஆண்டி அவரை பிடிச்சி கீழே தள்ளிடுறாங்க. அப்போ அவர் வாயிலேருந்து கருப்பு கலர் நுரை வந்து இறந்து போறாரு. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி சாரே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. என் தம்பி வந்து ஒரு சாதாரண ஏழை விவசாயி, திரும்பி எப்படி இந்த வீடு பல இடங்களை வாங்கினான்னு தெரியல. அதை பற்றி நான் அவன்கிட்ட பல தடவை கேட்டேன், ஆனால் அவன் கிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு கூப்பராக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குபல்ரி அப்படிங்கிற வில்லேஜில் தானே இருந்தீங்க, அதை பற்றி யாரை கேட்டாலும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்களாக தான் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆன்ட்டி ஈலியாஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னும் அந்த ஊரில் தான் இருக்கான், நீ போய் அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹீரோ கூப்பரோட அப்பாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு என்னத்தை தாண்டா நீ பண்ணி தொலைச்ச, சரி அந்த ஜின் பையங்க அடிக்கடி 7175 அப்படிங்கிற நம்பர் சொல்லுது, அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அது சம்மந்தப்பட்ட தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறாரு. அவர் 1600களில் பல பேர் வந்து பாதி முஸ்லீம் பாதி கிறிஸ்டின் ஒரு கேட்டகரியில் இருந்தாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் நான் இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்த்துருக்கேன், அதை நான் தேடி உனக்கு மெயில் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த கும்பல்ரிங்கிற வில்லேஜுக்கு போய் இந்த ஈலியாஸ் அப்படிங்கிற ஆளை பார்த்துட்டு வந்துடலாம், என்ன விஷயம்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. அது வந்து அந்த மரத்தை தாண்டி தானே போகணும், நேராக அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த 7175 அப்படிங்கிற நம்பர்கிட்ட நின்று அந்த மரத்தை சுற்றி பார்த்துனுக்காரு. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று வந்து நம்ம ஹீரோ அப்படியே அழகாக தூக்கின்னு சுற்றுது. நம்ம ஹீரோ அரண்டு போய் அங்கேருந்து ஓடி வராரு. அப்போ அங்கே கார் ஒன்று வருது, அது யாரோட காருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட கார். வாமா வா வண்டியான்னு ஹீரோயின் கேட்குறாரு. யோ நீ இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற, என்னை மன்னிச்சிடு, நான் ஏதோ காண்டில் நேற்று பேசிட்டேன், இப்போ வீட்டுக்கு போகலாம், உன்னை வேறு தேவையில்லாமல் நான் இதில் இழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹீரோயின். ஹீரோ அதெல்லாம் விடுமா பரவாயில்ல, சரிவா நாம் இப்போ அந்த குபல்ரி அப்படிங்கிற வில்லேஜுக்கு போய் இந்த மாதிரி அங்கே ஈலியாஸ்னு ஒருத்தர் இருக்கானா அவங்ககிட்ட போய் இந்த கிராமத்தை பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் கூப்பராக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் டேய் நீ அடங்க மாட்டியாடா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீ வந்து தான் ஆகணும், ஒப்பா மாவில் நேற்று நைட்டு என்னை இங்கே விட்டு தனியாக விட்டு போனல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு வீட்டுக்குள்ளே ஜின் பே இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க கண்ணுக்கு அது தெரியல. அதை தாண்டி அந்த ஊரோட எல்லையில் காரை நிறுத்திட்டு அந்த ஊருக்குள்ளே அந்த வீட்டில் லைட்டு எங்கே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஹீரோனும் ஹீரோவும் உள்ளே போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இவங்க வந்த கார் கண்ணாடி மேலே பல ரத்த கரைகள் படிஞ்ச கை வந்து அச்சுப்படுது. அந்த கிராமத்தில் பல இடங்களில் 7175 அப்படிங்கிற நம்பர் எழுதியிருக்கு. ஹீரோ இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ மக்கள் ஏன் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனாங்க, இவ்வளோ பெரிய கிராமம் இதுன்னு புலம்பிகிட்டே என்ன காரணம் தெரியலேன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்காப்புல ஹீரோயின் ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போகிறத பார்க்குறாங்க. ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போச்சுன்னு சொல்ல ஹீரோ என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அப்போ ஹீரோயினை சுற்றி ஏதோ ஒன்று நடமாடுற மாதிரி இருக்குது. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறாங்க, பேய் இல்லைன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் தனியாக விட்டால் பயப்படுறது, இதே வேலையாக போச்சு இந்த ஹீரோயினுக்கு. கடைசியாக அந்த ஈலியாஸ் அப்படிங்கிற ஆள் இருக்க வீடை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயின் உள்ளே போய் பார்க்கும்போது அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் வந்து அந்த வழி தேடி அலையும் போது ஒரு ஆடு மேய்க்கிறவன் வழி சொன்னால் இல்லையா அவன் தான் அது. இந்த ஊருக்கு என்ன தான் ஆச்சுன்னு ஹீரோ கேட்க அந்த ஆள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். சுமார் ஒரு 24 வருடங்களுக்கு முன்னாடி கூப்ராவோட அப்பா அண்ட் நம்ம ஹீரோயினோட அப்பா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க, ரொம்ப ஏழையாக இருந்திருக்காங்க. இந்த ஊருக்கான சாபம் இவங்களால தான் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்க புதையல் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக சாரே அப்படிங்கிற ஜின் பேய்கிட்ட உதவி கேட்டாங்க. ஜின் பேய்களில் ஒரு ஒரு அமைப்பு இருக்குமா, அதாவது சூனிய மிருகத்துக்குன்னு சில அமைப்பு சார்ந்த ஜின் பேய்கள் இருக்குமா, புதையல் கண்டுபிடிக்கிறதுன்னு சில அமைப்பு சார்ந்த ஜின் பேய்கள் இருக்குமா, நல்ல பேய்கள்னு சில ஜின் பேய்கள் இருக்குமா, அந்த மாதிரி இந்த இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஜின் பேய்கள் எதுனா இந்த புதையல் வேட்டையில் இறங்கியிருக்க ஜின் பேய்கள் தானா. ஸோ இந்த அமைப்பில் இருக்க ஒரு ஜின் பையனா சாரே அப்படிங்கிற ஜின் பைகிட்ட தான் இந்த புதையலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் அந்த கூப்பராப்பனோட அப்பாவும் போய் கேட்டிருக்கா. அப்படி அதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது மூலயமா இவங்களுக்கு புதையலும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாரேங்கிற பேயை வந்து இவங்க கொன்று புதைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ என்னது கொன்று புதைச்சிட்டாங்களா, எப்படி புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது வந்து சாரே அப்படிங்கிற ஜின் பை வந்து ஒரு ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே இருக்கும்போது அதை வந்து கொன்று புதைச்சிருக்காங்க, அதுவும் எங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ எது அந்த ஊரோட முனையில் இருக்கே அந்த மரமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஈலியாஸை சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் டாக்டர் அச்சே குறுக்கில் பூந்து என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவங்களுக்கு புதையல் கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம அந்த ஈலியாஸு வாடி வா உங்கள் அப்பா சரியான பிச்சைக்காரன், எப்படி உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சான், அவ்வளோ சொத்துக்கள்லாம் எப்படி வாங்கினா, எல்லாம் அந்த காசுலேருந்து தான். இந்த ஊர் மக்களுக்கு எப்படி தெரியுமா சாபம் வந்துச்சு, இந்த கூப்பராவோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து அந்த புதையல் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வந்த பணத்தை இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கின அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஜின் பேயிங்க வந்து சாபம் விட்டுருச்சு. அதனால் அந்த ஊரில் இருந்த பல மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு அவங்க குழந்தைங்கள்லாம் ஒரு கண்ணை வச்சு பிறந்து எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஹீரோ வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இந்த ஜின் பேய் வந்து இந்த கூப்பரா பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஈலியாஸ் அது வந்து இந்த சாரேங்கிற பேயை கொன்னதால் அந்த ஜின் பேயிங்கெல்லாம் காண்டாயிடுச்சு, அதனால தான் அந்த கூப்பராங்கிற பொண்ணு அதை பிடிச்சிக்கிச்சிங்க,
சரி இது மூலயமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, மறுபிறப்பு. அதாவது சாரேங்கிற அந்த இறந்து போன ஜின்னை நம்ம கூப்பிடா அப்படிங்கிற பொண்ணு மூலயமா அந்த ஜின் பெயிங்கெல்லாம் சேர்ந்து மறுபிறவை கொடுக்க பார்க்குதுங்க. அதனால தான் கூப்பராவோட 24 வயசில் அந்த சாரே அப்படிங்கிற பேய் வந்து தன்னோட 24 வயசில் இறந்துச்சு. அதே மாதிரி கூப்பராவோட 24 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவளோட உடம்புக்குள்ளே அந்த சாரே அப்படிங்கிற அந்த ஜின்னோட ஆன்மாவை புகுத்திட்டு கூப்பராவோட ஆன்மாவை அந்த ஜின் பெயிங்கெல்லாம் தன்னோட உலகத்துக்கு கொண்டு போய் அடிமைப்படுத்தி வச்சுக்கும். இங்கே கூப்பரா உடம்புக்குள்ளே அந்த சாரே அப்படிங்கிற ஜின் வாழும். இதுதான் அந்த ஜின்னுங்களோட பிளானு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஈலியாஸ் அப்படிங்கிற ஆள் கிட்ட கேட்குறாரு. ஈலியாஸ் பரவாயில்லையாப்பா கரெக்டாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கூப்ராவோட அப்பாவை கொண்டதும் அந்த ஜின் பையங்க தான். அது மட்டும் இல்லை, இந்த இங்கே இருக்கால ஹீரோயின் இவளோட அப்பாவை கொண்டதும் இந்த ஜின் பையங்க தான். இந்த ஹீரோயின் இங்கே வர வச்சதே இந்த ஜின் பையங்க தான். அதால் அந்த ஜின் பையங்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் எடுத்து காட்டுறாரு. அதில் இந்த ஊரில் இருந்த அந்த கண் இல்லாத குழந்தைங்க, அப்புறம் ஒரு கண்ணோட பிறந்த குழந்தைங்க, இந்த ஊரில் நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாரு. எல்லாம் இதை பார்த்துச்சா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோயினும் அதை பார்த்துட்ருக்காங்க. ஈலியாஸுங்கிற ஆள் வந்து இது எல்லாத்தையும் சொல்கிறான் இல்லையா, ஹீரோ கேட்குறாரு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க, அது எல்லாத்தையும் வந்து என் பொண்டாட்டி தான் சொன்னா, என் பொண்டாட்டி தான் வந்து ஒரு ஜின் பேய் அதனால தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ நல்ல வேலைப்பா நான் வசதியாக போச்சு, உன் பொண்டாட்டிகிட்ட கேளேன் கூப்பிடாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேளேன்னு சொல்ல, இந்த ஆளும் கேட்குறான். அப்போ திடீர்னு அந்த பேய் காண்டாகி நம்ம ஹீரோவை தனியாக ஒரு ரூம்குள்ளே கூப்பிடுது. நம்ம ஹீரோ கேமரா எடுத்துன்னு அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் கண் இல்லாத ஒரு குழந்தை இருக்குது. உடனே அந்த ஜின் பேய் நம்ம ஹீரோவை படுக்க போட்டு மாற்றி ஹீரோயின் உள்ளே போந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றி வெளியே கூட்டு வராரு. உடனே இந்த ஈலியாஸுங்கிற ஆள் வந்து முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புங்க, என் பொண்டாட்டி அந்த ஜின் பையன் உங்களை போக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ நான் ஏன் போகணும் என்ன மேட்டர்னு கேட்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜின் பையை கொண்டு இருக்கீங்க, அது பேர் ஒன்றும் சாரே கிடையாது, சாரேங்கிற ஜின் பை உண்மையாகவே இன்னும் அந்த மரத்துக்காட்டியில் தான் புதைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கொன்னதுக்கு சாரே அப்படிங்கிற கேங்கில் இருக்க இன்னொரு பையன் தான். கூப்பராவை சாரையாக மாற்ற போகிறான் தான் அந்த ஜின் பையை சொல்லியிருக்கு. நீங்கள் அதை சாரேன்னு நினச்சி கொண்டுட்டீங்க. இப்போ நீங்கள் அதை கொன்னதால் அந்த ஜின் பையோட கேங்கில் இருக்க மற்ற பையங்கள்லாம் சமகானில் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கும் என் பொண்டாட்டிங்கமே பிரச்சனை, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சீக்கிரமாக போய் இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரை எடுக்க வராங்க. வந்து பார்த்தாங்க ஒரே ரத்தக்கரையாக இருக்குது, ஹீரோயின் பயந்து போகிறாங்க. ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ளே அவரை சில ஜின் பையங்கள் வந்து இழுத்துட்டு போகுது. ஹீரோயின் அவரை பிடிச்சி தூக்கி காரில் போட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. போகிற வழியில் ஹீரோயின் எங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்கோன்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராங்க. ஹீரோ அதை விடுமா, இப்போ நம்ம அந்த மரத்துக்கிட்ட போய் அங்கே புதைக்கப்பட்டிருக்க அந்த சாரே பையோட உடம்பு எடுத்து அதை ஒரு புனித துணி போற்றி வேறு ஒரு புனிதமான இடத்துல திரும்பி புதைச்சோம்னா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஹீரோ அந்த இலுமினாடி சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த இடத்த தோண்டி அங்கேருந்து ஒரு பானையை எடுக்கிறாரு. அது திறந்து பார்த்தா அது பயங்கரமாக காத்தடிக்குது. அதுக்குள்ளே தான் சாரே உடம்பு இருக்கும் போல, அந்த பேயோட உடம்பு. உடனே அதை மூடி அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோ அந்த ஹீரோயினை அதை கொண்டு போய் தூரமான ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல போய் புதைக்கிறாங்க. ஹீரோ எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பேய் வந்து ஹீரோ கிட்ட பேச வருது. ஹீரோ ஒன்றும் இல்லை நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போய் அந்த சாரேங்கிற பேயை கொண்டு மன்னிச்சிடுங்க, அந்த கூப்பிடாங்கிற பொண்ணு அப்பாவி அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ அந்த சின்ன பையங்களும் ஏதோ பேசுது. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் சரியாக கிடச்சி இனி கூப்பிடா நல்லா இருப்பான்னு சொல்ல, ஹீரோயின் போய் தன்னோட அம்மா கிட்ட நான் நேரில் வரேம்மா, வந்து அப்பாவை பற்றி சில விஷயங்கள் மட்டும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்னும் இதை நான் நம்பலைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீ என்ன செஞ்சாலும் நம்ப போகிறதில்ல, உனக்கே நடக்கிற வரைக்கும் நீ நம்ப போகிறதில்ல, இருந்தாலும் உனக்கு நட எதுவும் நடக்கக்கூடாது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்போ அங்கே கூப்பராவோட அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பதட்டமாக இந்த மாதிரிங்க நீங்கள் இந்த கூப்பிடுறீ அப்படிங்கிற வில்லேஜில் ஒரு ஆளை போய் பார்த்தீங்களாமே ஈலியாஸ்னு, அவனுக்கு ஏதோ வாழ்வாச ஹீரோயின் அதை பிரித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு பேய் யூரின் போகிற மாதிரி இருக்குது. அது கீழே நம்ம ஹீரோயின் அண்டு கூப்பிடா ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் இருக்குது இந்த பக்கம். ஹீரோயின் இது சரியில்லையே, வேணும்னே இதை பண்ண மாதிரி இருக்குது, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, இருந்தாலும் நம்மளோட
ஷர்ட்டில் வந்து ஒரு கேமரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ அங்கே திடீர்னு வினோதமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இங்கே கூப்ராவோட ரூமில் கூப்ராவோட அம்மா அண்ட் அக்கா உட்காந்துருக்காங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது, அவங்களுக்கு பயம் வருது, கேமராவை பார்க்குறாங்க, கேமரா ஆட ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரா அவருக்கு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி 7175 நம்பர் அனுப்பி வச்சிருந்தல, அது சம்மந்தமாக ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்ல ஹீரோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஜீசஸ் ஃபோட்டோ போட்டிருக்கு, VIVO எழுதியிருக்கு. இதில் என்னென்னா உள்ளே போய் சொன்னால் ரொம்ப பெருசாக போகும், அதெல்லாம் நான் ஷார்ட்டாக இதுக்கான அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். 7175 அப்படிங்கிற நம்பரை அரபிக்கில் எழுதுனா விவோ அப்படின்னு வரும். விவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம், அப்படிங்கிறத குறிப்பு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீசஸோட சிலுவையில் அரைஞ்ச தருணத்தில் அங்கே எழுதியிருந்த சிம்பிள் தான் இந்த விவோ. அதாவது ஜீசஸ் இன்னும் சாகலை, அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறது தான் இது. நாலு அடிவில் அந்த விவோ அப்படிங்கிற வார்த்தை மறுவி 7175 அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் கோடாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேஸில் சாப்ரே அப்படிங்கிற ஜின் பெய கொன்று புதைக்கப்பட்ட இடத்துல அந்த மரம் இருந்தது இல்லையா, அதில் 7175 அப்படின்னு எழுதியிருந்தது. அப்படின்னா இங்கே சாரே அப்படிங்கிற ஜின் பெய் உயிரோட அந்த மரத்துக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கு. இப்படி உயிரோட புதைக்கப்பட்ட ஜின் பெய்யோட உடல் எடுத்து வேறு இடத்துல மாற்றணும்னா அதோட பவர் ரொம்ப அதிகமாகிடும், அதே சமயம் அதோட ஆட்டமும் ரொம்ப உக்கிரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் போட்டிருக்கதை ஹீரோ படிக்கிறாரு. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அங்கே அந்த ஈலியாஸுங்கிறவன் வந்து விழுறான். யோ என்னையா பண்ணி வச்சிருக்க நீன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறோம். ஹீரோ என்னடா ஆச்சுன்னு அவர் கேட்குறாரு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது தெரியுமா, இது எல்லாத்துக்கும் காரணமே கூப்பரோட அம்மாவும் அக்காவும் தான், அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம், உங்களை பிளான் பண்ணி இங்கே வர வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தில் சாரே கேங்கை சேர்ந்த ஜின்னு பேய்கள்லாம் வந்து என் ஒய்ஃபை கொண்டுடுச்சு, என்னையும் கொல்ல பார்க்குது, உன் கூட வந்த ஹீரோயின் எங்கே, அவளுக்கு பெரிய ஆபத்து, நீ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவளை அங்கே விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, முதல்ல போய் அவளை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. ஹீரோ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்குள்ளே அங்கே ஜின் பேய்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த ஆளையும் பிடிச்சி பிரட்டி எடுத்துதுங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கூப்பரா ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே கூப்பரா எழுந்து நின்று வித்தியாசமாக சத்தம் கொடுத்துட்டு அவன் முகமே வேறு மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே ஒரு மலைப்பாம்பும் இருக்குது, ஹீரோயின் கத்துறாங்க. பின்னாடி கூப்பராவோட அம்மாவும் அக்காவும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு மயக்க மருந்து போட்டு மயங்க வைக்கிறாங்க. இது எல்லாம் ஹீரோயின் சட்டையில் இருக்க கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. இங்கே ஹீரோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னு தெரியல இல்லையா, ஹீரோ நல்லா தான் இருக்காரு. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தேடி இதெல்லாம் பண்ணுறது கூப்பராவோட ஃபேமிலி தான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஓடி வந்து பார்க்குறாரு. அங்கே கூப்பராவோட ஆண்டி இறந்து கிடக்குறாங்க. கூப்ரா ரூமில் ஒரே ரத்தம கரையாக இருக்குது. ஹீரோ இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்போது இந்த கண் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில டாலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் தூக்கி வெளியே போட சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே கூப்ராவோட ரூமில் இருக்குது. ஹீரோ அப்போ அங்கே ஒரு பேப்பரை பார்க்குறாரு. அது என்னென்னா ஹீரோயினுக்கு சூனியம் வச்சாங்க இல்லையா அந்த பேப்பர் தான். ஹீரோ அதை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, அச்சோ கூப்ராவோட உடலுக்கு பதிலாக கூப்ராவோட ஃபேமிலி நம்ம ஹீரோயின் உடம்ப ஜின்னு பேய்க்கு கொடுக்க போகிறாங்களே, வேக வேகமாக நம்ம போய் இதை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குபல்ரி அப்படிங்கிற வில்லேஜுக்கு ஓட வராரு. வர வழியில் சில ஜின் பேய்கள்லாம் வந்து அவரை பிடிச்சி தூக்கி அப்படியே ஒரு கிணத்துக்கு அடியில் தூக்கி போட்டுருதுங்க. ஹீரோ அந்த கிணத்துக்கு அடியில் போய் விழுறாரு. அந்த கிணத்துக்கு மேலே கூப்ராவோட அம்மாவும் அக்காவும் ஹீரோ தலையில் கல்லை போடுறாங்க. ஹீரோ அங்கே மயங்கி விழுறாரு. அதுக்கப்புறம் கூப்ராவோட அம்மாவும் அக்காவும் ஹீரோயின் கிட்ட வராங்க. இங்கே தான் நமக்கு பல உண்மைகள் உடைய போது. கூப்ராவோட அம்மா ஹீரோயினை எழுப்புறாங்க. ஆக்சுவலி அவளை மண்ணுக்குள்ளே ஒரு சவப்பெட்டிக்குள்ளே போட்டு புதைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஹீரோயின் கூப்ரா அம்மா கிட்ட, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னையே அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறா. கூப்ராவோட அம்மா முழு உண்மையை சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா புதையில தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ கூப்ராவோட அப்பாவையும் கூட சேர்த்துக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஜின் பேய உயிரோட இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. ஆனால் இது மூலயமா ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சுக்கிற ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாருனா அந்த சாபத்தை அப்படியே நம்ம கூப்ரா மேலே திருப்பி விட்டுறாரு. இது எல்லாம் கூப்ரா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துடுது. ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் தெரியும். அதால் தன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்ரா பிறந்து அவ கொஞ்ச நாள் வளர்கிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுறாப்புல. இதனால் அந்த சூனியம் நம்ம கூப்ராவை பிடிச்சிக்குது. அதனால தான் இத்தனை வருஷம் கூப்ரா கஷ்டப்பட்டுருக்கா. ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருக்கிற விஷயம் எங்கே இருக்காங்கன்ற விஷயம் நம்ம கூப்ரா ஃபேமிலி, அதாவது அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரிய வருது. அதனால் அவங்க ஹீரோயின் அவங்க அப்பா மேலே ஜின்னை ஏபி விடுறாங்க. இதே அந்த புதையல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த சாரே கேங்கை சார்ந்த அந்த ஜின்களை, அதுங்க போய் ஹீரோயினோட அப்பாவை கொண்டுடுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் கூப்ரா இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துதுங்க. சில சிம்பாலிக்காக ஹீரோயினும் நம்ம கூப்ராவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கே வரா. இது எல்லாத்தையுமே பண்ணது ஹீரோயினோட இந்த கூப்ரா ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா அவங்களோட அம்மாவும் அக்காவும் தான். ஹீரோயினை பிளான் பண்ணி ஜின் பேய்கள் மூலமா அவங்க இங்கே வர வச்சு எப்படியாவது இந்த சாபத்தை வந்து நம்ம
இவன் மேலே திருப்பி விட்டுறலாம், ஹீரோயின் மேலே திருப்பி விட்டுறலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோ இங்கே வந்தது தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. ஓரளவுக்கு நல்லது தான், இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் நடந்ததால் கூப்பரா முழுமையாக குணம் அடைஞ்சிட்டா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மேலே திருப்பி விடுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக போச்சு. அதனால தான் ஹீரோ வந்து கொல்லாமல் அந்த தலையில் கல்லை போட்டு வந்துடுவாங்க. இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சவப்பெட்டிக்குள்ளே வச்சுட்டு, முன்ன வந்து இப்போ ஜின் வந்து உன்னை ஆட்கொள்ள போகுது, இதுக்கப்புறம் கூப்பரா தப்பிச்சிட்டா, உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி, உன் ஆசைப்படியே கூப்பரா தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை மூடிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழித்து மழக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து என்னது இது, இவங்க ஏதோ என்ன ஜின் ஆட்கொள்ள போதுன்னு சொன்னாங்களே, எப்படி ஆட்கொள்ள போகிறாங்க, என்ன ஏன் சவப்பெட்டிக்குள்ளே வச்சு மூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை போயிட்டு தட்டுறாங்க. ஹீரோயினை மலைப்பாம்பு மாதிரி இருக்க அந்த ஜின் பேய் வந்து ஆட்கொள்ளுது. அதோட படம் முடியுது. இப்போ ஹீரோயினோட உடலை வந்து அந்த ஜின் பேய் எடுத்துக்கிச்சு. கரெக்டான ஏஜில் ஹீரோயின் அங்கே வந்து மாட்டியிருக்காங்க. கூப்பரா ரிலீஸ் ஆகிட்டா. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது, இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம்னு. நம்ம ஹீரோவை அந்த ஊர் மக்கள் வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதாகவும், அவருக்கு தலையில் பலமாக அடிப்பட்டதால் பல செயலத்தையும் அவர் மறந்துட்டதாகவும் அவங்க வீட்டில் தெரியப்படுத்திருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க இதை பற்றி மேலும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கூப்பரா ஃபேமிலி எங்கே போனாங்க தெரியல. இது வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு துப்பும் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆனாங்க, எங்க போனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கதை எப்படி வெளியே வந்ததுன்னா, ஹீரோயின் நம்ம கூப்பரா கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு, அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க வந்து டாக்டராக இருந்திருக்காங்க போல், அந்த யூனிவர்சிட்டியில் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை சப்மிட் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விஷயமும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டல் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது வெளியே விட்டால் இது ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஷியல் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஜின் சம்பவங்கள்லாம் அந்த ஊரில் பயங்கரமாக நடக்கிறதால இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. மொத்தத்தில் படம் வேற லெவல். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.